வணக்கங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம், அவருடைய குமாரன் ஈசாக்கு, அவருடைய குமாரன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய 12 குமாரர்களையும் வர வச்சு வேதவசனம் சொல்லுகிறது, அவன் அவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசிர்வதித்தான் என்று. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்கான பிளெஸ்ஸிங்ஸை வச்சிருக்கிறாரு, ஆசிர்வாதங்கள் வைத்திருக்கிறாரு. அவைகளை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, தெர் ஆர் 3 ரீசன்ஸ் ஃபார் இட். ஒன்று, நாமே நம்மளுடைய பாவங்களை நிமித்தமாய் நம்மளுடைய ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். ரெண்டாவது, பிசாசு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை தடை பண்ணலாம். இதை எப்படி நம்ம சமாளிக்கணும்னா, ஜெயிச்சு போராடி ஜெபத்தில் மேற்கொள்ளலாம். மூன்றாவது, கர்த்தர் தாமே தன்னுடைய ஆசிர்வாதத்தை கொஞ்ச நேரம் தாமதிக்கலாம். அதுவும் ஒரு காரணத்திற்காக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல இன்றைக்கு எனக்குரிய ஆசிர்வாதத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.